வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஜான்சி டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சந்திராஷ்டமம், சந்தோஷம் கிடைக்க பரிகாரம். சந்திராஷ்டமம் என்றாலே அனைவரும் பயப்படுவர். நவகிரகங்களில் முக்கியமானவர் சந்திரன். இவர் மனதுக்காரகன். மனிதனின் மனநிலைகள் இவரது சஞ்சாரத்தை வைத்தே அமைகிறது. ராசி கட்டத்தில் இவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுதான் ஜென்ம ராசியாகும். ராசிக்கு 8 இடத்தில் சந்திரன் வந்தால் அது சந்திராஷ்டமம். ஒவ்வொரு ராசியிலும் சந்திரன் 2.5 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். உதாரணமாக மேஷ ராசிக்கு விருச்சிக ராசி 8 ராசியாகும். விருச்சிக ராசிக்குரிய நட்சத்திரங்களில் பாதங்களில் விசாகம் 4 பாதம், அனுஷம் 8. இதில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆகும். தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் தகராறுகள், காரியத்தில் தோல்வி போன்றவை ஏற்படலாம். சந்திராஷ்டமம் அன்று அந்த ராசிக்காரர்கள் சுப காரியங்களை தவிர்ப்பது நன்று. அதேபோல் வாகன பயணங்களையும் தவிர்க்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு சந்திராஷ்டமம் நல்ல பலனை அளிக்கும். அவர்களுக்கு பிறக்கும் போதே சந்திரன் லக்னத்திற்கு 8, 6, 12 மறைந்தவர்களுக்கு எல்லாம் சந்திராஷ்டமம் நன்றாக இருக்கும். நமது ராசிக்கு 8 இடத்தில் சந்திரன் உலா வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். புது முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது மிகுந்த விழிப்புணர்ச்சி தேவை. முகூர்த்தம் வைக்கும் பொழுது தாலி கட்டும் நேரம் சந்திராஷ்டமமாக இருந்தால் குடும்ப ஒற்றுமை குறையும். சாந்தி முகூர்த்தம் சந்திராஷ்டம நாளில் இருந்தால் தாம்பத்திய சுகம் குறையும், உடல் நலம் பாதிக்கும். இருப்பினும் விருச்சிகம், கடகம், ரிஷபம் போன்ற ராசிகளுக்கு நீச்ச உச்ச சொந்த வீட்டுக்காரனான சந்திரன் இருப்பதால் அந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பாதிக்காது. சரி, இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் நாட்களில் நீங்கள் முக்கியமான செயல்கள் செய்தே தீர வேண்டும் என்று நினைத்தால் கீழ்கண்ட பரிகாரங்களை செய்யலாம். அதை செய்து முடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய முக்கியமான செயல்களை செய்யலாம். ரிஷப ராசிக்காரர்கள் மொச்சை தானம் செய்து மகாலட்சுமியை வழிபட்ட பிறகு செயல்படலாம். வழிபாட்டிற்கு பிறகு சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்க முடியாத காரியங்களை செய்தால் 1 நாளாவது தடைகள் அகலும். தக்க விதத்தில் வெற்றியும் வந்து சேரும்.